ready. இனவாதமும் மதவாதமும் பேசி தமிழ் எம்பிக்களை சூண்டாதீர். சந்திரிகா வலியுறுத்தி. தான் கற்பித்த பாடசாலையிலேயே மாணவர்களுக்குரிய பொருட்களை திருடிய ஆசிரியர் கைது. கொழும்பு கண்டி வீதியில் விபத்து, சாரதி பலி, பலர் வைத்தியசாலை. தோல்வி பயத்தாலேயே தேர்தலை இழுத்தடுகின்றார் ரணில். அனுரகாட்டம். உக்ரைனுக்கு மேலும் ராணுவ உதவி அமெரிக்கா அறிவிப்பு. முடித்தால் தொட்டு பாருங்கள், விடுக்கப்பட்ட சவால். தாய்வான் எல்லையில் அத்துமறி நுழைந்த 11 சீன போர் விமானங்கள். யாரிடமும் உதவி கோரப்போவது இல்லை, ரணில் அறிவிப்பு. இனவாதம் மதவாதம் பேசி வடக்கு கிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சீண்டி பார்ப்பதை தெற்கில் உள்ள அரசியல்வாதிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். 13-13+ என கூறுபவர்களில் ஒரு தரப்பினர் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் செயல்படுகின்றனர் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் நெருங்கும் வேளையில் நாட்டில் இனவரியை மதவரியை தூடும் கருத்துக்கள் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கின்றன. இது முழு நாட்டுக்கும் பேர் அவமானத்தை ஏற்படுத்தும். வடக்கு கிழக்கு மக்களோ அல்லது தெற்கில் உள்ள மக்களோ மீண்டும் ஒரு வன்முறையை யுத்தத்தை விரும்பவில்லை. அரசியல்வாதிகள் தான் தங்கள் சுயலாபத்துக்காக இனவாதத்தையும் மதவாதத்தையும் கக்கி வருகின்றனர். இவ்வாறான நடவடிக்கைகள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அரசு இந்த விடயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பதுரளிய பிரதேசத்தில் தான் கற்பித்த பாடசாலையிலேயே மாணவர்களுக்குரிய பொருட்களை திருடிய ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுரளிய பிரதேசத்தில் உள்ள கனிஷ்ட உயர்தர பாடசாலையொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலையின் அலுவலக அறையை உடைத்து 40 அங்குல தொலைக்காட்சி பெட்டி மற்றும் மல்டிமீடியா ப்ரொஜெக்டரை ஆசிரியர் திருடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுரளிய கெலிங்கந்த கனிஷ்ட கல்லூரியில் கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு நீண்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். புலத் சிங்கல படகலந்த அமரகெதர பிரதேசத்தைச் சேர்ந்த 37 வயதுடைய ஆசிரியரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கண்டி வீதியில் பாட்டாளிய கஜுகம என்ற இடத்தில் 2 பேருந்துகள் நேற்றிரவு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பயணிகள் பலர் காயமடைந்துள்ளனராக நிட்டம்புவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காத்தாங்குடியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றும் ஊழியர் போக்குவரத்து பேருந்து ஒன்றுமே இவ்வாறு மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து காரணமாக தடைபட்ட வீதியை மறுசீரமைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளதாகவும் நிட்டம்புவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தோல்வி பயத்தாலேயே உள்ளூராட்சி சபை மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தாமல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இழுத்தடித்து வருகின்றார் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனில்குமார் திசாநாயக்க தெரிவித்தார். உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்றால் அதன் முடிவு எவ்வாறு இருக்கும் என்பது ஜனாதிபதிக்கு தெரியும். மாகாண சபை தேர்தலும் அதே கதிதான். இவ்வாறு நடந்தால் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு இடம் கிடைக்காது என்பதும் ரணிலுக்கு தெரியும். அதனால்தான் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த முற்படுகின்றார். தேர்தலை இழுத்தடிக்கும் ரணில் முயற்சியை தோற்கடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விடயத்தில் எதிரணிகள் ஒன்றிணைந்து செயற்படும் எனவும் அனுரா குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தனது படைகளை அனுப்பி தாக்குதல் நடத்த தொடங்கியது. உக்ரைனுக்கு மேலும் 250 மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ராணுவ உதவிகளை வழங்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ரஷ்யா போர் தொடுத்தது முதல் உக்ரைனுக்கு இதுவரை அமெரிக்கா 10 பில்லியன் டாலருக்கும் அதிகமான பொருளாதாரம் மற்றும் ராணுவ உதவிகளை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. முடிந்தால் எனக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யுங்கள். மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பில் பல விடயங்களை நீதிமன்றத்தில் பகிரங்கப்படுத்துவோம் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுகுமார் திசாநாயக்குவுக்கு சவால் விடுத்தார். இந்த கூட்டத்தில் நான் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை முன்னிலைப்படுத்தி எனது பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக குறிப்பிட்டுக் கொண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுகுமார் திசாநாயக்க 10 பில்லியன் ரூபாய் கோரி கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். எனக்கு எதிராக எந்த நீதிமன்றத்திலும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுகுமார் திசாநாயக்க வழக்கு தாக்கல் செய்யலாம். மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பில் நீதிமன்றத்தில் பல விடயங்களை நாங்களும் வெளிப்படுத்துவோம். நாட்டுக்கு சேவையாற்றிய ராஜபக்சர்களை திருடர்கள் என மக்கள் விடுதலை முன்னணியினர் கடுமையாக விமர்சிக்கின்றார்கள். அனுரகுமார் திசாநாயக்க விவசாயத்துறை அமைச்சராக இருந்தபோது 1000 குளங்களை அபிவிருத்தி செய்வதாக குறிப்பிட்டு ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார். அதற்கு திரைசெறியூடாக நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் குளங்கள் அபிவிருத்தி செய்யப்படவில்லை. ஆகவே அந்த நிதிக்கு நேர்ந்தது என்ன நேர்ந்தது என்பதை மக்கள் விடுதலை முன்னணியினர் நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும். ராஜபக்சர்கள் மீது சேறு பூசி அதனூடாக ஆட்சியை கைப்பற்றுவது மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான அரசியல் கொள்கையாக காணப்படுகிறது. நாட்டு மக்கள் ஒருபோதும் விடுதலை முன்னணியினரிடம் ஆட்சியை ஒப்படைக்க மாட்டார்கள். ஜேவிபியினர் இந்த நாட்டுக்கு ஏற்படுத்திய அழிவை சுரேஷ்ட பிரஜைகள் மறக்கவில்லை என்றார்.
சீனாவில் உள்நாட்டுப் போர் நடந்த பின்னர் தனிநாடாக தாய்வான் உருவான போதிலும் தங்களுடைய நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி தாய்வான் என சீனா தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. தாய்வானின் வான் எல்லைக்குள் அவ்வப்போது சீன போர் விமானங்கள் அத்துமுறை நுழைந்து மிரட்டல் விடுத்து வருகின்றது. தீவு நாடான தாய்வானுக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இதனால் சீனா அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்தது. தொடர்ந்து தாய்வான் பகுதியில் தனது பலம் தெரியும் வகையில் ராணுவ பயிற்சியிலும் ஈடுபட்டது. எனினும் தாய்வானுக்கு அவ்வப்போது அமெரிக்கா ஆயுத உதவிகளை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் தாய்வானை சுற்றிலும் கடந்த திங்கட்கிழமை காலை 6 மணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி வரையிலாக இடைப்பட்ட நேரத்தில் சீனாவின் 11 போர் விமானங்கள் மற்றும் 10 கடற்படை கப்பல்கள் தாய்வானுக்குள் அத்துமறி நுழைந்தன. இதனை தாய்வான் நாட்டிலேயே தேசிய பாதுகாப்பு அமைச்சு கண்டறிந்தது. இவற்றில் ஹார்பின் PZK 005 ஆளில்லா விமானம் ஒன்று தாய்வான் ஜலசந்தியின் இடைக்கோட்டுக்கு பகுதியை மீறி உள்ளே நுழைந்தது. இது தாய்வானின் வான் பாதுகாப்பு அடையாள மண்டலத்தின் வடகிழக்கு பிரிவுக்குள் அத்துமறி சென்றுள்ளது. இலங்கையினால் மற்றவர்களுக்கு சுமையில்லாத வகையில் சுய முயற்சியினால் முன்னேற்றம் அடைய முடியும் என ஜனாதிபர் ரணில் விக்ரமசிங்கே நம்பிக்கை வெளியிட்டார். இலங்கை இனிவரும் காலங்களிலும் மற்றவர்களிடம் உதவி கேட்கும் நாடாக இல்லாமல் மற்ற நாடுகளைப் போல சுயமாக முன்னேற்றக்கூடிய நாடாக மாற வேண்டும் எனவும் தெரிவித்தார். புதிய சந்தை வெளிநாட்டு முதலீடு மற்றும் மூலதானத்தை கவர்த்தெழுப்பது தொடர்பில் தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் இந்தோனேசியாவை இலங்கை பின்பற்றும் எனவும், வேறு நாடுகளிடம் உதவி கோராது தமக்கு தேவையானதை தாமே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் வெளிநாடுகளிடம் உதவி கோருவதனை நிறுத்திய அநேகமான நாடுகளை போன்று நாமே நமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார்.